நீங்க பாத்துட்டு மாஸ்டர் அஜென்ட். நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஃபூன் படத்தோட அபிஷியல் டீசர் தான் வந்து பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வைபவ் அண்ட் அனங்கா வந்து லீடர் இருக்காங்க. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்ல இந்த படத்தை வந்து அசோக் வீரப்பன்றது வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து போற ஒரு படம். ஏற்கனவே வந்து வைபவோட ஆலம்பனா படத்தோட டீஷருக்கும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அந்த டீஷர் ரியாக்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாக்கணும்னு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க போய் பாருங்க. பாக்க பஃபூன் டீஷர் இருக்குன்னு பார்க்கலாம். பல வருஷமா தேடப்படுற கடத்தல் மண்ணை வீடுதான் தெரியும், ஆனா ஆள் யாரும் தெரியாது. கேள்விப்படுவேன் சார், அவர்தான் நான் லோக்கல், அவங்க இன்டர்நேஷனல். எஸ் டீசர் முடிஞ்சிருச்சு. வந்த வரைக்கும் டீசரில் எனக்குலாம் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டீசர் அப்படின்னு தான் சொல்லுவேன். வந்த வரைக்கும் வந்து சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், மியூசிக்காகட்டும், அவங்க கொடுத்த பில்டப்பாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு நல்ல டீசர் பார்த்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. பட் இது எத்தனை பேரால் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியும், எத்தனை பேருக்கு இப்படி பிடிக்கும் அப்படின்லாம் வந்து தெரியல. பட் எனக்கு வந்து இந்த டீசர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா ஹீரோஸ்க்கும் வந்து அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அதாவது வந்து காமெடி ஹீரோலேருந்து ரொமான்டிக் ஹீரோலேருந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கு ஒரு படம் தேவைப்படும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் வைபவுக்கு வந்து இந்த பஃபூன் போல இருக்குது. இவ்வளோ சீரியஸான ஒரு டீசர் நான் வந்து வைபவ் படங்களில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் படங்களில் சீரியஸான படங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். டமால் டுமீல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் அப்படின்னு கொஞ்சம் கம்மி தான். அவர் எப்பவுமே ஒரு ஃபன்னாக ஜாலியாக அப்படி தான் அவர் வந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு. பட் இது வந்து அவர் கெரியர்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவியாகவும் அவரை வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றக்கூடிய ஒரு படமாகவும் இது வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பட் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் அவசியமே கிடையாது. அவர் படத்தை நம்ம ஏன் தேட்டருக்கு போய் பார்க்கணும்னா ரெண்டு மூணு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிறனால தான். அவர் அவரோட என்ட்ரி அப்படியே நாலு பேர் பறக்கிற மாதிரி அந்த மாதிரியான வைபவ் வந்து எந்த அளவுக்கு சூட் ஆகும் அப்படின்றது வந்து தெரியல. ஒருவேளை இந்த ஒரு படத்துக்கோசம் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து நடிப்பார் போல இருந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் படம் நல்லா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா முதல்ல சொன்ன மாதிரி மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு, மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கதை என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளம் நிறைய சொல்கிறாரு 25 வருஷமாக நான் கட்டி வச்சுருந்த கோட்டை அப்படின்னு. இதுலேயே உங்களுக்கே தெரிஞ்சிடணும் நினைக்கிறேன், ஒன்று பவுடராக இருக்கும் அப்படி இல்லை பொண்ணுங்களாக இருக்கும். இது நடக்கிற இந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு நடக்குள்ள நடக்கிற சண்டை அதுதான் மேக்ஸிமம் இந்த படத்தோட கதையாக இருக்க முடியும். இதில் இந்த டீசரோட கடைசியில் வருவார், அவர் வந்து சிவதாஸ் தானுங்க ஜெகமே தந்திரம் படத்தில் வருவார்ல, எனக்கு இந்த ஒரு சந்தேகமும் இருக்கு. அவர் தான் வைபவோட அப்பாவாக இருக்க முடியும். வைபவ் வந்து மொத்தம் ரெண்டு பேர் டபுள் ஆக்ஷன் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஆனால் அந்த டீம் சைட்லேருந்து எதுவும் கன்ஃபார்மாக இவங்க இந்த படத்தில் வைபவ் டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. இதுவும் ஒரு கெஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் டீசர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆலம்பனா படத்தோட இப்போ இந்த படத்துக்கு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தேன். நிஜமாக அதை முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் வைபவோட கெரியரில். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.